அண்ணாமலைக்கு வாய் அடக்கம் தேவை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டம். ஆன்லைன் தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தவறு. சூதாட்ட தடை மசோதாவை தடுப்பதன் மூலம் ஆளுநரே சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக நீதிபதி சந்துரு குற்றச்சாட்டு. கோவை மாவட்ட தொழில்துறையினரை சந்தித்த டிஜிபி சைலேந்திரபாபு. புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பேட்டி. ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர்கள் அரசியலில் தலையிடக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்து குறித்த கேள்விக்கு உங்களின் ஒருவன் வீடியோ மூலம் பதில். அண்ணாமலை ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படுவதாக புதுச்சேரி அதிமுக குற்றச்சாட்டு. பாஜகவினருக்கு நாவடக்கம் தேவை என்றும் எச்சரிக்கை. தர்மபுரி அருகே இரும்பு பைப் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. தொப்பூர் கணவாய் பகுதியில் போக்குவரத்து ஒருவழி பாதையாக மாற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா, மகளிர் உரிமை தொகை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.